ஹாய் யஸ் வெல்கம் டு மை சேனல் உழைச்சா சம்பாதிக்கலாம் சாப்பிடலாம் முன்னேறலாம் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அப்போது உழைச்சாவே எப்படின்னா கடுமையாக உழைச்சா இன்னும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க கடுமையாக உழைச்சா உடம்பு வலியை தவிர எதுவும் கிடைக்காதுங்க ஏன்னால் பணம் பணம்னு நம்ம வாழ்ந வாழ்நாளில் ஓடி கடைசியில் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு உழைச்சி என்ன பிரயோஜனம் நீங்களே சொல்லுங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வயசானவர் அவரோட பசிக்காக எப்படிலாம் உழைச்சிட்டு இருக்காரு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறங்க கமெண்ட் பண்ணுறங்க ஷேர் பண்ணுறங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுறங்க உழைக்கிற இடத்துல உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பொய்யாவே போச்சுங்க ஏன்னா உழைச்சிட்டு கடுமையாக உழைச்சிட்டு இருக்கவன் இன்னும் கீழே தான் போயிட்டு இருக்கான் ஆனால் அவங்கள வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கவன் இன்னும் பணக்காரனாக ஆகிட்டு தான் இருக்கான் எங்க தப்பு நடக்குது அது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது தோ இந்த போட்டோவை பாருங்க இந்த பெரியவரும் அப்படிதான் இவரும் உழைச்சி சாப்பிட்ற வர்க்கத்தை சேர்ந்தவர் தான் உழைப்ப நம்பி தான் இவருக்கு சாப்பாடு அந்த போட்டோவை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் பக்கத்தில் இருக்க மூட்டையை அவர் தூக்கிட்டு வந்திருக்காரு இந்த வேகாதவை இல்லை தன்னால இதுக்கு மேலே அந்த மூட்டையை தூக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அதை கீழே வச்சுட்டு உட்காந்துருக்காரு அந்த மூட்டையை தூக்கிட்டு வந்ததால் அவரோட ட்ரெஸ்ஸில் எவ்வளோ வேர்வை இருக்குன்னு நீங்களே பாருங்கள் மூணு வேலை சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறவங்க எங்கே ஆனால் ஒரு வேலை சாப்பாட்டுக்காக இதை உழைச்சி சாப்பிட்றவங்க இந்த அளவுக்கு உழைக்கிறவங்க எங்கே இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்மளால உதவ முடியும் எப்படி உதவுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியேவும் இந்த மாதிரி காய்கறிகள் இல்லை மற்ற பொருட்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து விற்கிறவங்க இருப்பாங்க நம்ம போயிட்டு பெரிய பெரிய எல்லாம் வாங்காமல் இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட வாங்கினா அவங்களோட ஒரு வேலை பசியும் தீத்த மாதிரி இருக்கும் அவங்க அடுத்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து விற்கிறதுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட வாங்குங்க நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிகிட்ட வாங்கி ஏற்கனவே பணக்காரனாக இருக்க இன்னும் பணக்காரனாக ஆகிறதுக்கு பதில் இந்த மாதிரி கிட்ட வாங்குனிங்கன்னா அவங்க வாழ்கிறதுக்கு அது யூஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்றேங்க நன்றி